சேலம் மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் ஒரு ஆண்டுக்கு 3 தவணைகளில் 2000 ரூபாய் வீதம் என மொத்தம் 6000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 114,617 விவசாயிகளுக்கு 17வது தவணையாக கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் பிரதமர் மோடி நிதியை விடுவித்தார். வாரணாசியில் பிரதமர் பங்கேற்ற நிகழ்வு சென்னை உர நிறுவனம் சார்பில் சேலம் மாவட்டம் கந்தம்பட்டியில் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனை ஏராளமான விவசாயிகள் நேரில் பார்வையிட்டனர். சேலம் மாவட்டத்தில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வரும் நிலையில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பயனளித்து வருகிறது. இதன் மூலம் தங்களது வேளாண் பணிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு இத்தொகை பயன்பட்டு வருவதாக சேலம் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். நாங்கள் தென்னமரம் வச்சுருக்கோம், விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். வருஷம் 6000 ரூபா ஸ்கீமில் வந்துக்கிட்டு இருக்குது எங்களுக்கு. கிசான் இதில் 6000 ரூபா பணம் வருது. அது வந்து விவசாயத்துக்கு தேவையான பொருள் வாங்குகிறோம், உரம் வாங்குகிறோம், யூரியா அந்த மாதிரி பொருள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கிசான் திட்டத்தில் வந்து வருஷம் 6000 ரூபா வருது. உரம் வாங்குறதுக்கு கூலி ஆள் செலவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு பயனுள்ளதாக இருக்குது. நாங்கள் வந்து விவசாயம் நெல் கரும்பு இது மாதிரி பயிர் பண்ணுறோம். பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் வர 6000 ரூபா பார்த்திங்கன்னா எங்களுக்கு உரம் எடுக்கிறதுக்கு, ஆள் வேலையாளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கெல்லாம் உதவியாக இருக்குது. இப்போ சேலம் மாவட்டம் பூலாரி வட்டத்தில் பிரகாஷ் என் பேருங்க. இது கரும்பு மற்றும் நெல் விவசாயம் பண்ணுறோங்க. இந்த பிரதமருடைய நிதி உதவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. கொஞ்சம் உரம் வாங்குறது, மருந்து இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓய்வறியா உழைப்பாளிகளான விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் சேலம் மாவட்ட விவசாயிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் கந்தம்பட்டியிலிருந்து ஜி. விஜயகுமார்.